வணக்கம் சவுக்கு நேயர்களே, நான் லியோ ஸ்டாலின். இது வந்து ஒரு புது ஷோ. அதாவது நம்ம செய்திகள்லையும் பத்திரிகைகள்லையும் பார்ப்போம், படிப்போம், நிறைய விஷயங்கள் வரும். அந்த விஷயங்களுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து கலெக்டிவாக நான் உங்ககிட்ட நம்ம சோர்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து நான் தெரிவிக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது. அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, அது பின்னணி காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோவில் நம்ம வந்து டெய்லி பேச போகிறோம். ஸோ இதுதான் வந்து இதோட மொத ஷோ, மொதல் எபிசோடு. ஸோ தொடர்ந்து வந்து இந்த ஷோவில் தமிழ்நாட்டு அரசியலில் மற்றும் இந்திய அரசியலில் எந்த மாதிரியான பின்னணி அரசியல், அதாவது செய்திகளுக்கு அப்பால் பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவது நம்ம எந்த விஷயத்தை பார்க்க போகிறோம்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் வந்து ரைட் நடந்தது, அப்புறம் அமலாக்கத்துறை வந்து சோதனை பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவர் கைது செய்யப்பட்டார். இது வந்து எதிர்பார்க்காத ஒன்று, இந்திய அளவில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. திமுகவிலும் திமுகவின் மூத்த தலைவர்கள் யாருமே வந்து இதை எதிர்பார்க்கல. இந்த விஷயம் நடந்த உடனே வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டார். அதாவது திமுகவை எதுவும் பண்ண முடியாது, சீண்டி பாருங்க, தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் சொன்னதுக்கு இணங்க அமலாக்கத்துறை வந்து இன்றைக்கு மூத்த அமைச்சர், அதாவது மூத்த தலைவர் திமுகவில் பொன்முடி அவர்களின் வீட்டில் வந்து இடி வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் விழுப்புரத்தில் இருக்கிற ஒரு வீடு, அவருக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்கள், அதே போல் சென்னையில் இருக்கிற ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரைடில் வந்து அவர் கைது செய்யப்படுவாரா, அவர் மகன் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி வந்து கைது செய்யப்பட்டார். திரும்பவும் வந்து பொன்முடியோ பொன்முடியின் மகன்களோ யாராவது கைது செய்யப்பட்டால் அது வந்து திமுக மீது வந்து அனுதாபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்ய வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து அவங்க வழக்குக்கு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கைவிடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது தொடர்பான தகவல்கள் இன்று மாலை அல்லது நாளை காலை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். இரண்டாவது விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓபிஎஸ் அவர்களின் அரசியல் எதிர்காலம். ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவை நம்புறது வந்து பாஜக தரப்பினருக்கு வந்து கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து எல்லா கட்சிக்கும் அனுசரணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏற்கனவே வந்து பாஜக என்ன சொல்லுதோ அதுதான் ஓபிஎஸ் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தற்பொழுது திமுக என்ன சொல்லுதோ அதை தான் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து செய்கிறதா சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக வந்து கொலநாடு கொலை வழக்கு கொடுத்து விசாரணை நடத்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஆக்சுவலாக வந்து திமுக நினைத்திருந்தாவே அந்த வழக்கை வந்து தூசி தட்டி எடுத்துருக்க முடியும். ஆனால் அவருக்கு வந்து எதிர்த்தரப்பு, அதாவது கட்சியில் இருந்த ஒருவர் அவருக்கு எதிராக இருக்கிற ஒருவரை வச்சே வந்து அந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அதிலிருந்து வழக்கு தொடுக்க வந்து முடிவு செய்யப்பட்டதாக வந்து நம்ப தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கிடைக்கின்றன நமக்கு. அதே போல் வந்து ஓபிஎஸ் அவர்களின் மகன் பிரதீப் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தூது விட்டுறதுக்கு தான் சொல்கிறாங்க. அது என்ன தூதுனா, எங்கள் அப்பாவை சேர்த்து கட்சியில், எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த பதவியை கொடுங்க அந்த பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஓபிஎஸ் அவர்களின் அரசியல் எதிர்காலம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து கண்ணு கேட்டிய தூரம் வரை வந்து அவருக்கு எந்த வழியுமே இல்லை. பாஜகவை இவ்வளோ நாள் நம்பியிருந்தார், பாஜகவே வந்து எதிர்கட்சி, அதாவது அவங்க தலைமையிலான கூட்டணி, பாஜகவின் கூட்டணி கட்சிக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்துறதா இருந்தது. அந்த கூட்டத்துக்கு வந்து அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் வந்து வரவேற்றிருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு அழைப்பும் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு வந்து ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்தி தான் சொல்கிறாங்க. அதே ஒரு ஓபிஎஸ் கூட இருக்கிற ஒரு முக்கிய தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கள நம்பாதீங்க நம்பாதீங்க நான் சொன்னேன், எங்கன்னா கேட்டிங்க, இப்போ உங்களை நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மன வருத்தத்தை பதிவு செஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அவருடைய மகன் ஜெயபிரதீப் பற்றி நான் சொன்னேன்ல முன்னாடி, ஜெயபிரதீப் அவர்கள் வந்து அவங்களோட அப்பாவோட அரசியல் எதிர்காலம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அண்ணனோட அரசியல் எதிர்காலமும் தெரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட வந்து நாடாளுமன்ற பதவியும் அவர் வந்து இழக்க போகிறாரு, ஆல்மோஸ்ட் வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து மேல்முறையீடு செஞ்சு அதுக்கு வந்து அவருக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ வரலாம். பிரதீப் அவர்கள் வந்து சிறியவயதிலிருந்தே வந்து அதிமுக என்ற கட்சியில் தான் வரலாரு. தற்போது வந்து அவர் வந்து பாஜகவிலையோ இல்லை திமுகவிலையோ இறஞ்சி அது நல்லா இருக்காது. ஸோ அவர்கிட்ட வந்து கொஞ்சம் பணம் இருப்பதாகவும், அந்த பணத்தை வந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 4 நாடாளுமன்ற தொகுதிக்கு தலான் முடிந்த அளவுக்கு நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்களாம். அதே போல் வந்து தேனி மாவட்ட செயலாளர் பதவி, அதிமுகவின் தேனி மாவட்ட செயலாளர் பதவியை வந்து தனக்கு கொடுக்க வேண்டும், இந்த 2 கோரிக்கை, இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த ஒரு கோரிக்கையை வச்சிருக்காராம். பிரதீப் அவர்கள் வந்து இந்த தகவலை ஒரு முக்கியமான நம்பத்தகுந்த ஆள் மூலம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்திருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் வந்து சொல்கிறாங்க. அதே போல் வந்து இந்த விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணலையா. ஸோ கேட்டுக்கிட்டாராம், இந்த பிளான் நல்லா இருக்குது, இது வந்து எதிர்காலத்தில் யூஸ் ஆகும். ஏன்னா என்ன தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆளுமை, அதிமுகவின் பொதுச்செயலாளர்னு சொன்னாலும், தென் மாவட்டத்தில் வந்து ஒரு சலசலப்பு இன்னுமே இருந்துகிட்டு இருக்குது முக்கோலத்தூர்கள் மத்தியில். ஒருவேளை வந்து எதிர்காலத்தில் ஓபிஎஸ்ஸை சரி செய்ய அதிமுகவின் இழந்த செல்வாக்கை வந்து
தென்பகுதியிலிருந்து மீட்பதற்கு பிரதீப் அவர்கள் வந்து உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மூன்றாவது விஷயம் வந்து ஸ்டாலின் அவர்களின் மருமகன் சபரீசன் அவர்களை பற்றி தான். அவர் வந்து ஜி ஸ்கொயர் இந்த வருமான வரித்துறை வந்து ரயில் நடத்தினாங்களா, அதுக்கப்புறம் வந்து கட்சியில் அவருடைய செல்வாக்கு வந்து குறைந்து விட்டதாக அவர் நினைக்கிறாரு. குறைஞ்சிருச்சு, இதை வந்து சரி கட்டுறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் நியமிக்கிற ஆட்கள் தான் வந்து தொகுதியில் நிப்பாட்டணும், நான் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவர் வந்து சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் வந்து தேர்தல் வேலைகளுக்காக ஐபேக் நிறுவனம் அதாவது பிரசாந்த் கிஷோர் வச்சுருந்தாரில்ல, அதே போல் வந்து தானும் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து தன்னுடைய குடும்பத்தாரிடம் வந்து சபரீசன் அவர்கள் சொன்னதாக சொல்கிறாங்க. இதை கேட்டு முதல்வர் அவர்களும் அதே போல் வந்து உதயநிதி அவர்களும் வந்து அதாவது அவங்களுக்கு பிடிக்கலையாம், எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை இருக்கிற பிரச்சனைகளே போதாதா புதுசாக எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஸோ விடாபிடியாக சபரீசன் அவர்கள் வந்து அந்த நிறுவனத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாராம். அதாவது அந்த நிறுவனத்தோட பேர் வந்து பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க், அதாவது சுருக்கி சொல்லணும்னா பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். ஸோ இதற்கான ஏற்பாடுகள் வந்து ரொம்ப ஹைடெக்காக மீடியாவோட சப்போர்ட்டோட மீடியாவோட வெளிச்சத்தில் வந்து பயங்கரமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சாராம். ஆனால் முதல்வரும் உதயநிதி அவர்களும் வந்து ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு நீங்கள் நிறுவனத்தை ஆரம்பிச்சிங்க, அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப வெளிப்படையாகலாம் காமிச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதே போல் அவங்க சொன்னதுக்கு இணங்க வந்து சபரீசன் அவர்களும் அந்த விழா ஏற்பாட்டை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாராம். அதே போல் அந்த நிறுவனத்துக்கு வந்து யாரை வந்து சிஇஓ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவாதங்கள் நடந்ததான், யார் போடலாம். ஸோ இது சம்மந்தமாக தமிழ்நாட்டில் யார் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, நம்ம கட்சியில் யார எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்களாம். ஏற்கனவே அந்த நிறுவனத்திற்கு அவங்க உறவினர் ஒருத்தரை வந்து சிஇஓவாக போட்டிருந்தாராம். ஸோ சிஇஓ உறவினர் ஒருத்தர் போட்டால் அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவரோட நண்பர் ஒருத்தர் லண்டன் வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டாராம். இப்போ அவரும் இல்லாமல் வந்து அனந்தராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சிஇஓவாக போட்டிருக்காங்களாம். அதை தவிர்த்து வந்து ரெண்டு பேர் மணிகண்டன் மற்றும் இன்னொருத்தரையும் வந்து சிஇஓவாக போட்டிருக்கா சொல்கிறாங்க. அதே போல் வந்து இதில் இருக்கிற யாரும் அந்த மூத்த உயரதிகாரிகள் யாருக்குமே வந்து தேர்தலை பற்றியோ அந்த டேட்டா கட்சி சம்மந்தமாக எதுவுமே தெரியாதான். ஸோ இதனால் வந்து திரு சபரீசன் குடும்பத்தில் வந்து திரு சபரீசன் மீது வந்து முதல்வராகட்டும் அவரோட மகன் திரு உதயநிதி ஆகட்டும் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்களாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்போம். அம்பேத்கர் நினைவு நாள் அன்று வந்து போய் மரியாதை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து சொன்னார். அதே போல் வந்து அந்த மதிப்பெண்கள் 10ஆம் 12ஆம் வகுப்பில் வந்து அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளித்தார். அப்போ பேசும்பொழுது வந்து தொடர்ந்து அம்பேத்கரை படுங்கள், பெரியாரை படியுங்கள், அண்ணாவை படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் திரு விஜய் அவர்கள். ஸோ தொடர்ந்து வந்து அம்பேத்கர் அது குறிவைக்கிற வாக்குகள் யாருன்னா வந்து தலித்துக்கள், குறிப்பாக சொல்லணும்னா பாரியர்கள். ஏன்னா வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் செல் கேஸ்டுக்கு என்று வந்து ஒரு வாக்குங்கே இல்லை, அதாவது திருமாவளவன் அவர்கள் என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு கூட்டணியில் தான் பயணிக்கிறாரு. அதனால தான் அது குறித்து வந்து திருமாவளவன் அவர்களிடம் கேட்கும்போது வந்து கோவப்பட்டு சொன்னார், எங்கே இதை பற்றிலாம் பேசுகிறீங்க, மணிப்பூரில் கலவரம் நடக்குது அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்தையும் நான் பார்க்கணும். விஜய் வந்து தொடர்ந்து வந்து இப்போ படிப்பகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கார். 2024 அந்த தேர்தல் முடிஞ்சு 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. எனக்கு தெரிந்து வந்து வெங்கட் பிரபு படம் அந்த படம் முடிந்த பிறகு கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து தீவிர அரசியலில் நேரடியாக களம் இறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடைசியாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா எதிர்கட்சிகளின் கூட்டம் வந்து பெங்களூரில் வந்து நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வந்து சரத்பவார் அதாவது தேசியவாத காங்கிரஸின் தலைவர் சரத்பவார் அவர்கள் வந்து கலந்துக்கவே இல்லை. இது குறித்து வந்து ஒரு சலசலப்பு நிகழ்ந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அஜித் பவாரும் சரத் பவாரும் வந்து சந்திச்சுக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் வந்து அவர் அந்த காங்கிரஸ் கூட்டணி எதிர்கட்சிகளின் கூட்டணி இல்லை, ஸோ அதுலேருந்தே வந்து போகலாம், அதனால தான் சரத்பவார் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 2024 தேர்தலுக்கு வந்து ரொம்ப காலம் இருக்கிறது, அதுக்குள்ள வந்து என்ன வேணால் நிகழலாம். ஸோ அதுவரை பொறுத்திருக்கலாம். ஸோ அடுத்த எபிசோடில் வந்து அதாவது நாளை வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.